சொல். நீங்க மறந்துட்டீங்களா? அது நாங்க நேத்துக்கு க்ளே பண்ணும்போது ஸ்லைம் பண்ணதோன்னு சொன்னோம்ல, அதை நாங்க இன்னைக்கு பண்ணும்போது சித்திட்டு வந்து லஞ்சுக்குள்ள வாட்டர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். பேக்கிங் சோடா. ஓகே, ஸோ நான் வந்து அந்த பிளேடோ பண்ண வீடியோலேயே உங்களுக்கு ஸ்லைம் பண்ணி காணிக்கிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து ஸ்லைம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்க. மஹி ஹாய் சொல்லிரு, ஹாய் சொல்லிரு, மஹா ஹாய் சொல்லிரு. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஸ்லைமு. ஸோ இதுக்கு தேவையானது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கம், இது வந்து ஒயிட் க்ளூ, ஒயிட்டாக இருக்கும்ல அந்த க்ளூ. ஓகேடா, ஒரு நிமிஷம் அம்மா ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ட் சொன்னதுக்கப்புறம் நீ பண்ணணும். ஓகே, ஸோ ஒயிட் க்ளூ, அதுக்கப்புறம் இது வந்து 100 ml இருக்குது, அப்புறம் 1 teaspoon பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு லென்ஸுக்குள்ள சொல்யூஷன் உண்டுல்ல அந்த சலைன் சொல்யூஷன் அது, அதுக்கப்புறம் ஃபுட் கலர் தேவை. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ப்ளூ பண்ணுவோம், சரியா? ப்ளூ தான் இருக்குடா அம்மாட்ட, பிங்க் இல்லை. வாங்கி தரேன். எனக்கு அவ்வளோ ப்ளூவும் பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம்ம ஊத்திர போறேன். ஆக்சுவலி அங்க வச்சா உங்களுக்கு வாய்ஸ் கேட்குமா, இதுலயே வச்சிடலாம். கம்மை வந்து ஃபுல் கம்மையும் இந்த பவுலில் விட போகிறோம். கேர்ஃபுல்லாக விடு, கேர்ஃபுல்லாக விட்டு இப்படி வச்சுட்டே இருக்கணும். ஸோ கம்மை ஊற்றியாச்சு, இப்போ இல்லை கிடைக்குது. ஸோ இதுலயே டைரக்டா ஃபுட் கலரிங் ஊத்திரலாம். போதுமா? விடு விடு, ஃபுல்லா விடு. சரி, மிக்ஸ் பண்ணு, மெல்ல மிக்ஸ் பண்ணு. இன்னைக்கு மட்டும் அக்கா மிக்ஸ் பண்ணிட்டா நில்லு, மக்கி அம்மா உனக்கு மிக்ஸ் பண்ண தரேன். தங்கம் அம்மா மிக்ஸ் பண்ண தரேன், நில்லு. அடுத்து பவுடர் போடு, என்ன நீ போடு, சரியா? இதை போடு, அது இல்லை அம்மா தர, இது இது இது. இப்போ வந்து 1 teaspoon பேக்கிங் சோடாவை போட்டுரும், இதில் போடு. மகிட்ட கொடு, மகிட்ட கொடுடா, மகி இந்த பொடி போடு, உள்ள போடு. ஆ, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கம்மு, ஃபுட் கலரு, பேக்கிங் சோடா தா. எப்படி அவங்க வந்து மிக்ஸ் பண்ண, ஒரு இதை நல்லா மிக்ஸ் பண்ணு முத. ஆமாம், இல்லை இல்லை இப்போ இல்லை, இப்போ இல்லை அக்கா, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணட்டும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லென்ஸ் சொல்யூஷனை விட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்லைமியாகும். நில்லு நில்லு, தாங்க நில்லு 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 நில்லு. இது அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணப்போ என்ன உங்களுக்கு ஸ்லைம் கிடைக்கும். கயிறு நில்லு நில்லு நில்லு, அம்மா பார்த்துட்டு. அம்மா நீ ஏன் பண்ணிக்கோது, ஏன்னா இது கொஞ்சம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண என்ன வருங்க அந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு மாறும். அது வந்து நீங்கள் சில ஸ்லைம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஸ்டிக்கியாக ஒரு உள்ள அதே மாதிரி வந்துருக்கு எங்களுக்கு. ஸோ இது வந்து நான் 1/2 tablespoon ஊற்றிருக்கேன். ஊற்றினோன்னே நில்லு, ஊற்றினேன், ஊற்றினோன்னே இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால கூட கொஞ்சம் விட போகிறேன். கூட கொஞ்சம் விட்டு போடக்ஸ் மாதிரி தண்ணி. ஓகே, தட்ஸ் இட், ரொம்ப சிம்பிள். ஐயோ போதும் போதும், தங்கம் அது வேண்டாம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, இத கையில வச்சுக்கோ. அம்மா எனக்கு
அம்மா இந்த டெக்ஸ்சரை காமிச்சிட்டு இங்கே வரேன். முடிஞ்சா? தட்ஸ் இட், ஸ்லைம் ரெடி. கீதா இருக்கா? இறங்கி வா, வெளியே வா. ஸ்லைம் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லென்ஸ் சொல்யூஷனை ஊற்றும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வரும். இது ஸ்டோர் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ 100 ml ஒயிட் கம்மு, ஃபுட் கலரு, 1 teaspoon பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து 1 tablespoon அளவுக்கு அந்த லென்ஸ் சொல்யூஷன். சப்ப புத்தி ஸ்லைம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, ஃபைனலாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஹாப்பியா மகா? ஹாப்பியா? போங்க, போய் விளையாடுங்க, போங்க போங்க. ஆமாம், ஓகே போ. ஸோ நிறைய சொல்யூஷன் ஊற்றிடாதீங்க, அது ஒரு ட்ரிப். இது நிறைய சொல்யூஷன் ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக வர வரைக்கும் பண்ணுங்கள். இவ்வளோதான், சிம்பிள் ஸ்லைம் பண்ணுறது. பிளேடோட வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க ஃப்ரீயாக இப்போ வீட்டில் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, அதனால நீங்கள் பிளேடோ, ஹோம்மேட் பிளேடோவே செஞ்சு கொடுத்துக்கோங்க. ஓகே.